நண்பர்கள் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போவோம். என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, இது மாதிரி நான் வந்து மனசோட இயக்கத்தை பற்றி இந்த புரிதலை பற்றி ஒரு மாத காலமாக நம்ம ஜூம் மீட்டிங்கில் நான் பார்த்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதனால் பல காலமாக சந்திச்சிருந்த மன போராட்டம்லாம் கூட நீங்கி மனசு ரொம்ப அமைதியாக தான் இருந்தது. இது என்னோடய மனசுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி கூடையும் தந்துச்சு, ஒரு மன நிறைவையும் தந்துச்சு. ஆனால் இப்பெல்லாம் முன்ன மாதிரி அந்த அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுறது கிடையாது. அது ஏங்கய்யா, நான் புரிஞ்சுக்கிட்டதில் எதுனாச்சும் தவறு இருக்குதுங்களா? என் மனசு ஏன் முன்ன மாதிரி அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன பதில் சொன்னோம்னா, சிரிச்சுக்கிட்டேன், நீங்கள் வந்து இந்த மன மகிழ்ச்சியையும் புரிதலையும் ஒன்றா இணைச்சி முடிச்சு போட்டுக்கிட்டு ரொம்ப குழம்பு போயிட்டீங்க. இந்த மன மகிழ்ச்சிங்கிறது வேற, மனசோட இயக்கத்தை பற்றிய புரிதல் அப்படிங்கிறது வேற. இந்த மன மகிழ்ச்சிங்கிறது வந்து மனத்தோட அனுபவத்தை சேர்ந்தது. ஆனால் புரிதல்ங்கிறது மனசோட இயக்கம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத அறிவுபூர்வமாக புரிஞ்சிக்கிறது தான். இந்த ரெண்டையும் நீங்கள் தெளிவாக பிரித்து புரிஞ்சிக்கிட்டாலே உங்கள் பிரச்சனையெல்லாம் அப்படியே தீர்ந்து போயிடும். இப்போ இந்த புரிதலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து மனசோட இயற்கையான இயக்கத்தை எப்படி எதிர்கொள்ளணும்னு ரொம்ப தெரியாமல் உங்கள் மனசோட தோன்ற எண்ணத்தை எல்லாம் வந்து உணர்வுகளை எல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முயற்சியை வந்து இயற்கையான மன இயக்கத்துக்கு எதிராக ஏதோ ஒரு வகையில் குறுக்கிட்டு எதிர்த்து செயல்பட்டுக்கிட்டு வந்தீங்க. இது உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மன போராட்டத்தை ஏற்படுத்திகிட்டு இருந்திருக்குது. இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் வந்து இந்த மனசோட இயக்கத்தை நமக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படிங்கிறத நல்லா தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நமக்கு வர என்ன உணர்வுகளுக்கு நம்ம எந்த பொறுப்பையும் எடுக்க தேவையில்லை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. மனசில் தானாக தோன்ற என்ன உணர்வெல்லாம் தானாகவே அப்படியே மறைஞ்சிடுது. அதுக்கு நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லைங்கிறத நல்லாவும் விளங்கிக்கிட்டீங்க. இதனால் நம்ம மனசில் சுமந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பெரும்பாலான சுமை வந்து அப்படியே இறக்கி வச்ச மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு லேசாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து உங்கள் மனசு வந்து ரொம்பவும் லேசாக போயிடுச்சு. இந்த அனுபவம் வந்து உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிடுது. இந்த உணர்வு நம்ம இதுவரையும் அனுபவிக்காத ஒரு புதுமையான அனுபவமாக இருக்குதே. நம்ம எதையும் தலையில் சுமந்துக்காமல் மனசுக்குள்ளே சுமந்துக்காமல் ஒரு தளர்வான மனநிலையில் ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு அனுபவமாக நம்ம இதை உணர்கிறோம். இப்படி நாம் உணர்கிற அனுபவம் தான் இந்த புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவறாக நினச்சிக்கிறோம். புரிஞ்சிக்கிட்ட நம்மளுக்கு இனிமேல் மனசு எப்பவும் இப்படி தான் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவறாக எண்ணிக்கிறோம். நம்ம மனசு எப்போவுமே எதற்கும் பாதிப்படையாத ஒரு மனநிலையில் தான் இனிமேல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணிக்கிறோம். இதுவரை நம்ம பார்த்த எல்லாமே ஒரு மன அனுபவம் தானே தவிர புரிதல் கிடையாது. அனுபவம் எல்லாமே அப்படியே தோன்றி தோன்றி மறையக்கூடியது தான். புரிதல் அப்படிங்கிறது வந்து நம்மளோட மன இயக்கத்தில் நம்மளுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். புரிதல் வந்து ஒரு அனுபவம் கிடையாது. மனசுங்கிற இது ஒரு எந்திரகதியான இயக்கம் நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து நம்மளுக்கு கட்டுப்பட்டது இல்லை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் இந்த புரிதல். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு அணையோட முழு கொள்ளளவும் தண்ணி நிரம்பியிருக்குன்னு வச்சுக்குவோம். அதோடய எல்லா மதகையும் திறந்து விடுறப்ப இந்த தேங்கி இருக்கிற தண்ணி என்ன பண்ணும், அப்படியே சீறி பாஞ்சிக்கிட்டு வெளியே வந்து அந்த மதகு மட்டத்தை வந்து அடையும். அதை அடைஞ்ச பிறகு தான் தண்ணீர் வந்து வருவதும் முன்னாடியும் பின்னாடியும் போகிறது வரது மாதிரி இருக்கும். இந்த தேங்கி இந்த தண்ணீர் பாஞ்சு ஆர்பிரிச்சிட்டு ஓடுறதுக்கும் அதுக்கு பின்னாடி இந்த தண்ணீர் சலனம் இல்லாமல் வர்றதுக்கும் போகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்மளோட மனசோட இயக்கத்தை நம்ம புரிஞ்சிக்காத வரைக்கும் தேங்கி இருந்த நம்மளோட மன அனுபவம் எல்லாமே அந்த புரிதலுக்கு அப்புறமேட்டு இந்த மதகு திறப்பு எப்படி வெளியில் தண்ணி பீறிட்டு வருதோ அந்த மாதிரி நம்மளை விட்டு எல்லாம் அப்படியே பீறிட்டு போகுது. இதை வந்து நம்ம ஒரு அனுபவம் மாதிரி உணர்கிறோம்.
நம்ம முதன் முதலாக இப்படி ஒரு அனுபவத்தை உணர்றது வந்து நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கூட தருது. அப்புறமா இந்த மதகு மட்டத்தை தண்ணீர் அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த அனுபவம் வந்து வர்றதும் போகிறதுமாக தான் இருந்துகிட்ருக்கும். ஆனால் நம்ம வந்து இந்த ஆர்பரிச்சுட்டு ஓடுறப்ப ஒரு வேகமான அனுபவத்தை பார்த்தோம் அனுபவித்தோம் பாருங்கள், அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் நம்ம மன அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திக்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ புரிதல்ங்கிறது வந்து ஒரு இயந்திரகதியான மனசோட இயக்கத்தில் நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். இந்த புரிதலை புரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்மளுக்கு இந்த அனுபவம் தான் ஏற்படணும், இல்லாட்டி இந்த அனுபவம் ஏற்படக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு அங்கே எதுவுமே கிடையாது. மனசு சந்திக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப ஏதோ ஒரு எண்ண உணர்வு அது வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அது நம்மளுக்கு பிடித்த அனுபவ உணர்வாக இருக்கலாம், இல்லாட்டி பிடிக்காத அனுபவ உணர்வாக கூட இருக்கலாம். புரிஞ்சிக்கிட்டதோடு நம்மளோட வேலை முடிஞ்சு போயிடுது. அந்த அனுபவத்தை நிர்வகிக்கிற எந்த பொறுப்பும் நம்மளுக்கு கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கொள்றதில் எந்த குறைபாடும் வந்து உங்களுக்கு இல்லை. இந்த மாதிரி ஒரு மன அனுபவத்தை எதிர்பார்க்கறதுனால தான் எல்லா பிரச்சனையுமே ஏற்பட்டு போயிடுது. நம்மளுக்கு ஏற்பட்ட இந்த ஒரு தளர்வான ரிலாக்ஸ்டான அனுபவத்தை வந்து நம்ம புரிதல்னு நினச்சிக்கிட்டு இந்த புரிதலையும் மன அனுபவத்தையும் இணைச்சி பார்த்து நம்ம தவறாக புரிஞ்சிக்கிட்ட மாதிரி ஒரு வருத்தப்படுறோம். புரிஞ்சிக்கிட்ட நம்ம வந்து திறந்த மனசோட நம்மளோட எண்ண உணர்வுகளுக்கு முழு சுதந்திரம் தந்துடணும். புரிதல் ஏற்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் இது போன்ற பிரச்சனை நிறைய பேர் நம்ம குரூப்பில் சந்திச்சிட்ருக்காங்க. அதனால ரொம்ப பெரிய சங்கதி கிடையாது. நம்ம புரிதலை வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள